ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நான் ஈத் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈதுக்கு முன்னாடி நான் கும்பகோணம் போயிருந்தோம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் தான். கும்பகோணமில் மொலினா புர்கா ஷாப்பிங்க்கு தான் போயிருந்தோம். இங்கே வந்து கலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் லிமிட்டட் கலெக்ஷன் தான், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஹேண்ட்மேக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆஃபர் கூட போட்டிருந்தாங்க, 50% ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து சாரீஸ் குர்க்கா மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். சாரீஸ் வந்து 2000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த ப்ளூ கலர் சாரீ தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிசைனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாரீஸ் எடுத்துகிட்டு அப்புறம் புர்க்கா வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கும்பகோணம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப் கூட விசிட் பண்ணுங்கள். டிசைன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கல்யாண பொண்ணுக்கு வாங்குறதா இருந்தால் இங்கேயே எல்லாமே வாங்கிடலாம். ஹேண்ட்பேக்கு அப்புறம் அந்த சீர்தட்டுலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இங்கேயே வாங்கிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்வீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து எம்டிஆர் ரெடிமேட் மிக்ஸு தான், ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. குலாப்ஜாம் செஞ்சு முடிச்சுட்டு ஈதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான எல்லாமே கூட நைட்டே ரெடி பண்ணி வச்சாச்சு. வட்டலப்பம் செய்கிறது அப்புறம் கடல் பாசி எல்லாமே 10 o'clock மேலே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். மார்னிங் 4:30 போல் எழுந்திரிச்சு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு பரோட்டா போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பரோட்டா அப்புறம் இடியாப்பம் மட்டும் மார்னிங் வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மற்ற எல்லாமே நைட்டே ரெடி பண்ணி வச்சிட்டோம், அதனால் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கடல் பாசி, இடியாப்பம், வட்டலப்பம் அப்புறம் பரோட்டா, சிக்கன் கறி, அவ்வளோதான். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உடனே லஞ்சுக்கான எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தோம். ஈதுக்கு பண்ண எந்த ரெசிபியோட டீட்டெயில்ஸுமே நான் இதில் ஃபுல்லாக கொடுக்கல, ஏன்னா வீடியோ லென்த்தாக ஆயிரும். நான் தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சிக்கன் பிரியாணி பண்ணிவிட்டு தக்காளி ஜாம் பண்ணியிருந்தேன், அப்புறம் சிக்கன் கிரேவியும் பண்ணியிருந்தேன். எல்லாமே உங்களுக்கு நான் தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன் வீடியோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட லஞ்சை சீக்கிரமாக ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெலாம் கால் பண்ணி ஈத் விஷஸ் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஈத் செலிப்ரேட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ஈத் முபாரக். கண்டிப்பாக நீங்களும் ஈத் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.